இங்கிட்டு போவோம் முன்னாடி இங்கிட்டு போட்டோம் அவன் கடைசி வரைக்கும் பட்டிமன்றத்தை பார்க்கல பொண்டாட்டியை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான் அஞ்சு வருஷமா பொண்ணு பார்த்து போதாண்டா கல்யாணம் பண்ணு இவன் நம்மளைத்தான் பார்க்குறாளா இல்லை இவளை வேற எவ்வளோ பார்க்குறானா கரெக்டாக நான் ஜோக்கு சொன்னோன்னு அந்த பிள்ளை கைது அடிச்சு வாடி வீட்டுக்கு போகணும் கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படிலாம் இல்லாமல் நல்லா சந்தோஷமாக நிறைவாக உட்காந்துருக்கீங்க ஒரு மூணு மணி நேரத்துக்கு மழை வராது அது உத்தரவாதத்தை நாங்கள் தர்றோம் ஏன்னா நாங்கள் கூட்டியாந்துருக்க ஆளுக அப்படி இதை அடி வச்ச இடத்த பொடி வச்சு ஊதாமல் போகாதுங்க மூணு மணி நேரத்துக்கு இதுக்கு போகிற இடத்துல மழையும் பெய்யாது புல்லு பூண்டு கூட முளைக்காது அப்படி ராசியான ஆளுங்க எங்கள் ஆளுகள்லாம் அப்படி ஆளுகள் தான் கொண்டாந்துருக்கோம் பாருங்கள் எங்கள் பட்டிமன்றத்துக்கு வந்து அவன் ஆறு வருஷம் ஆச்சு முடியே முளைக்காமல் தர்றான் அப்புறம் எப்படி புல்லு பூண்டுலாம் முளைக்கும் அப்படி ஒரு ராசியான ஆளுங்க கிட்டியும் ஒரு இந்த பயலுக்கு பூரா ஜாலியாக உட்காந்துருக்கான் என்ன காரணம் பய பூரா ஜாலியாக உட்காந்துருக்கான் பள்ளிக்கூடம் லீவு அதனால அவன் ஜாலியாக உட்காந்துருக்கான் நாளைக்கே பள்ளிக்கூடம் சொல்லுங்கள் பையன் தூக்கி தோளில் போட்டு சாவு வீட்டுக்கு போன மாதிரியே போவாங்க அதில் இந்த ஒன்றரை வருஷம் கொரோனா அவளை பள்ளிக்கூடம் இல்லை எங்களை மாதிரி வாத்தியாரையெல்லாம் போய் பள்ளிக்கூடத்தை ஒற்றை அடித்து பூங்கொத்து கொடுத்து உங்களை வரவேற்க சொன்னாங்க நாங்கள்லாம் காலையில் பள்ளிக்கூடத்தை ஒற்றை அடிச்சுட்டு பூங்கொத்தோடு போய் நிற்கிறோம் வந்தவங்களை ரெண்டு பேரும் சொல்கிறான் இந்த கொரோனாவில் யார் யாரோ சாப்பிட்றான் அந்த வாத்தியாரெலாம் சாவளை போல இருக்கு அதில் ஒருத்தன் சொல்கிறான் வாத்தியார் போக மாட்டார் எப்படி ஹெட்மாஸ்டர் போயிருப்பாருங்கிறான் ஏன்னா அவனுக்கு அதில் சந்தோஷம் இப்போ பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒருத்தன் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு வாரமாக பள்ளிக்கூடத்துக்கு வரல பதினஞ்சு நாளைக்கு சென்று தான் வந்தான் ஏன்டா பத்து நாள் பள்ளிக்கூடத்துக்கு வரலன்னு கேட்டேன் நாய் கடிச்சு பிடிச்சி சார் அப்படின்னா சாதா நாயாடா வெறி நாயாடான்னு கேட்டேன் அவன் என்னை பார்த்து கேட்குறான் இதை நாய்கிட்ட கேட்டால் சொல்லுமா சார் அப்படின்னு கேட்டான் சரி இந்த நாய்கிட்ட கேட்டதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு டே வெறி நாய் கடிச்சா தொப்பளை சுற்றி ஊசி போடணும் நாற்பத்தெட்டு நாள் ஊசி போடணும் இல்லாட்டினா ஒரு மாதம் சென்று நாய் மாதிரியே நடப்பேன் நாய் மாதிரியே குழப்பேன் நாய் மாதிரியே கடிப்பாயின்னு அவன் வேகமாக போய் ஒரு பேப்பர் எடுத்து எழுதுனான் நான் சொன்னேன் டே லீவ் லெட்டர்லாம் வேணாம்டா ஹெட்மாஸ்டர் சொல்லிக்கிறேன் நீ போடனேன் அப்படி இருந்து மறுபடியும் எழுதிக்கிட்டே இருந்தான் வாங்கி பார்க்குறேன் வெறும் பேரா எழுதியிருக்கான் ஏன்டா பேரா எழுதியிருக்கான்னு கேட்குறேன் சார் ஒரு மாதம் சண்டு நாய் மாதிரியே நடந்து நாய் மாதிரியே குழச்சி நாய் மாதிரியே கடித்தா யார் யாரை கடிக்கலான்னு பேரை எழுதியிருக்கேன் அப்படின்னா வாங்கி பார்க்குறேன் என் பேர் தாயா மொதல் பேராக எழுதியிருக்கான் ரெண்டாவது பேரும் மஞ்சுநாதன் பேர் எழுதியிருக்கான் ஏன்டான்னு கேட்குறேன் இவர் தான் உன்னையோடு திருறாரு அந்த ஆள கிடைச்சா நீ உடனுக்கு வந்துடுவ அப்படிங்கிறான் ஏன்டா அழுகிற ஏன் அழுகிற ஒரு மாசம் கழிச்சு நாய் மாறி மாறி போடு குழந்தைய கேட்டாங்களா அது நீ அக்கா அழுகிற சம்பளம் யாருக்கிட்ட வாங்குறதா நீ ஏன்டா அழுகுற எவனும் நான் ஜாகிரா பத்தி கவலைப்படல காசு யாருக்கிட்ட வாங்குறது நீ பத்து நாள் தேதி கொடுத்த குழந்தையாவை யார் பார்த்துக்கிறது இந்த பிள்ளை மட்டும் அழுகாது ஏன்னா அது வேற டைம்ல இருந்து பிடிச்சிக்கிட்டு வந்தாலும் அவங்க அப்பயும் அப்படி அது மாதிரியே பிள்ளைங்க அப்படி தான் இருக்கும் எவன் செத்தாலும் அழுக மாட்டாங்க அப்படி ஒரு ராசியான ஆளுக ஆனா ஒரு குடும்ப சம்பந்தமா ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு பாட்டுல அழகா சொன்னா தம்பி எக்கோ கொடுங்க தம்பி நமக்கு நாம திட்டம் இதுதான் நம்மளே தட்டிக்கிறனும் நம்மளே கெடுத்து விட்டுறோம் நடத்தும் தூக்கத்தை இது நல்ல எவ்வளவு தூரம் செட்டு போட்டு சீரியல்லாம் போட்டு எவ்வளவு பொருள் செலவு பண்ணியிருக்காங்க அந்த விழா குழுவுக்கு நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம் ஏன்னா மழை பெஞ்சாலும் மக்கள் சிரமப்படக்கூடாதுன்னு இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க நபிகள் நாயகம் தான் சொல்லுவார் வைத்திருப்பதல்ல செல்வம் பிறருக்கு வழங்குவது தான் செல்வம் நாலு பேருக்கு கொடுக்குற மனநிலை வரணும் சிலர்லாம் கோடி கோடியாக பணம் வச்சுருப்பான் பத்து பைசா எவனுக்கு கொடுக்க மாட்டான் அதில் என் சித்தப்பே ஒன்றா நம்பர் பல கோடி சொத்து வச்சுருக்கான் பத்து பைசா எவனுக்கு கொடுக்க மாட்டான் சேலத்தில் தான் கம்பெனி வச்சுருக்கார் அவர்கிட்ட 400 பேர் வேலை பார்க்குறான் பெரிய கம்பெனி இந்த கொரோனாவில் கம்பெனியை மூடிட்டார் எல்லாரும் மூட சொல்லிட்டாங்க மூடிட்டார் மூடிட்டு எங்கள் ஊர் கிராமத்துக்கு வந்துட்டார் வந்தவர் இந்த கபசுர குடிநீர் குடித்தா கொரோனா வராது நாங்கள்ல இவரே அடுப்பை பற்ற வைப்பார் கபசுர குடிநீரை காய்ச்சுவார் எங்கள் ஊரில் 100 பேருக்கு மட்டும் கொடுப்பாரு வந்து வீட்டில் படுத்துக்குருவார் நான் கேட்டேன் சித்தப்பா கொரோனாவில் திருந்திட்டாயின்னு நினச்சேன் நம்ம ஊரில் 250 பேர் இருக்கான் 100 பேருக்கு மட்டும் கொடுக்குறியே யாப்பான்னு அந்த ஆள் சொன்னால் பாருங்கள் ஒரு பாயிண்ட்டு இந்த 100 பேர் என்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்கான் செத்துட்டு அண்ணா என்ன பண்ணுறேன்னு சொல்லி அந்த 100 பேருக்காக கொடுத்தான் அந்த 100 பேரும் முளைச்சிக்கிட்டா ஏன் சித்தப்பன் போயிட்டான் அதில் ஒரு டம்ளர் எந்த ஆள் குடிக்கல அவ்வளோ பெரிய கஞ்சன் ஆனால் நான் ரொம்ப தாராளமான ஆள் எங்கள் டீமுக்கே தெரியும் அந்த பாருங்க கைதட்டுவான் அடாடாடா போன தை பூசத்துக்கு பழனிக்கு தேவகோட்டையிலேருந்து நகராத்தார் காவடியில்
பின்னாடி நடந்தே போனேன். போய் உண்டியல் போடலாம்னு காசை எடுத்தேன், வெறும் 2000 ரூபாத்தாளா வந்துச்சு. நம்ம முருகனுக்கா 2000 போடுறதுன்னு உள்ள அமுக்கிட்டு, பழைய 50 ரூபா ஒன்று பஞ்சர் ஓட்டுனது இருந்துச்சு, அதை எடுத்து போட போனேன். பின்னாடி உள்ளவே என்னை சொல்றேன்டுனா, என்னடா அப்படின்னு. அவன் கொஞ்சம் காசை கொடுத்தான், வாங்கி உண்டியலில் போட்டு அவன்கிட்ட சொன்னேன், டேய் பழனிக்கு நீனு நடந்து வந்த, நானும் நடந்து வந்தேன், உன் காசை நீ உண்டியல் போட்டால் தாண்டா புண்ணியம் உன்னே சேருமுன்னே. அவன் என்னையை பார்த்து சொன்னான், உன் காசு தான் கீழே விழுந்துருச்சு எடுத்து கொடுத்தோம்னா. எல்லாரும் பழனிக்கு தானே பாதயாத்திரை போவான், நான் ஒருத்தன் தான் பழனியிலேருந்து தேவ ஓட்ட பாதயாத்திரை போனால். கிங் நாமக்கல் 24/7 மண்ணின் மனசாட்சி.